ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 4/12/2018 செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தை எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டி 14 புள்ளிகள் குறைந்து 10,869 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல ட்ரேட் ஆன பங்குகளில் 24 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 26 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம இண்டைசஸ் வைஸ் பார்த்தோம்னா ஸ்மால் கேப்பை தவிர மற்ற எல்லாமே நெகட்டிவாக தான். நிஃப்டி 50, 100, 200, 500, மிட் கேப் 100 எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் மட்டும் 3 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து 6,272 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டர் வைஸ் 163 புள்ளிகள் குறைந்து பேங்க் செக்டர் நெகட்டிவாகவும் ஆட்டோ, ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது, குளோபலோட சப்போர்ட்டோட ஐடி செக்டர், ஃபார்மா, மீடியா, மெட்டல் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சென்செக்ஸ் பார்த்தோன்னா 106 புள்ளிகள் குறைந்து 36,134 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு இன்ட்ராடேல நம்ம சார்ட் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல வாலட்டாலிட்டியில இருந்ததை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஒரு ஏற்றம் இறக்கம், நல்ல ஒரு ஏற்றம், அதுக்கப்புறமா ஒரு இறக்கத்தோட முடிவடைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட்ல இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பயர்ஸ் உருவாயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா டோஜி பேட்டர்ன், அதாவது 10,879 அப்படிங்கிற லெவல ஓப்பன் ஆகி 10,869 அப்படிங்கிற லெவல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பனும் க்ளோஸும் கிட்டத்தட்ட சேமா இருந்ததுன்னா அந்த பேட்டர்னை நம்ம டோஜி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டர்ன் நமக்கு சொல்ற விஷயம், ஸோ பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலா இருக்காங்க. ஸோ மார்க்கெட் நாளைக்கு எப்படி வேணாலும் மூவ் ஆகலாம். ஸோ யார் வந்து அதிகமாக இருக்காங்களோ அந்த பக்கம் மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேற்று வந்து ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் உருவாச்சு. ஸோ அந்த பேட்டர்னை வச்சு நம்ம மார்க்கெட் இன்னைக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பேட்டர்னை நம்ம பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டவுன் வந்துட்டு திரும்ப இந்த லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது நாம வந்து நமக்கு வந்து மேபி ஃபண்டமெண்டல் நியூஸ், அதுக்கப்புறம் இந்த ஆர்பிஐ நியூஸ் எல்லாமே நமக்கு ஓரளவு ஃபேவராக இருந்ததுன்னா மார்க்கெட் பாசிட்டிவ் கேண்டலில் கூட ஃபார்ம் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. பட் ஈவினிங் மார்க்கெட்டை வச்சும் ஃபண்டமெண்டல் நியூஸஸ் பிளஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து நியூஸஸும் நம்மளோட குளோபலும் சப்போர்ட் பண்ணதோ, ஆர்பிஐ நியூஸஸை வச்சு அதை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதை மனசில் வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு 10,889 வரைக்கும் போன ஹை நிஃப்டி 50 10,834 அப்படிங்கிற லோ வரைக்கும் போயிருக்கு. மற்றபடி க்ளோசிங் பெல்ல சொல்ற விஷயம், நிஃப்டி மொத்தமாக ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸில் 1,154 ஸ்டாக் வந்து அட்வான்ஸ் ஆகும், 1,393 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும், 143 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லைன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஓஎன்ஜிசி, விப்ரோ, பிபிஎஸ் எல்லாம் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் ஆகும், சன் ஃபார்மா, எம்என்டம் எல்லாம் டாப் லாசஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் வியூவில் சொல்லியிருக்கிற விஷயம், நிஃப்டி வந்து டோஜி பேட்டர்னை கொடுத்துருக்கு. ஆர்பிஐ ரேட் டிசிஷனால தான் மார்க்கெட் வந்து ஒரு பையர் செல்லர்ஸ் ஈக்குவலாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற இந்த டோஜி பேட்டர்ன் ஃபார்ம் உருவானதுக்கு இந்த ஆர்பிஐ ரேட் டிசிஷன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 10,747 அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியல் புல்ஸுக்கு ரெடி, க்ரூஷியலான சப்போர்ட். 10,747 அப்படிங்கிறத கட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் பாசிட்டிவாக மூவ் ஆகி 10,950 கட் பண்ணுச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து நமக்கு அந்த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இருக்கு. ஸோ அதை நம்ம மனசுல வச்சுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கம்பல்சரி மைண்ட்ல வச்சுக்கணும்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நமக்கு தற்சமயம் குரூடாயில் இன்னைக்கு டே ஹை 54.55 போயிருக்கு. ஸோ 53.92 தற்சமயம் இருக்கு. அடுத்தது நமக்கு யூஎஸ்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70.50 இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு ஃபேவரபிளா இல்லை தற்சமயம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நிஃப்டியில் வந்து மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் என்எஸ்சியில். ஸோ அதுக்கப்புறம் குளோபல் எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிபிசிஎல், ஓஎன்ஜிசி, யூபிஎல், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஐஓசி, இன்ஃபி, விப்ரோ, ஹெச்சிஎல் டெக், சிப்லா, பவர் கிரிட். இன்னைக்கு டாப் லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது அகெயின் சன் ஃபார்மா இன்னைக்கு 2.5% 2.72% கிட்ட டவுன் ஆகி 443 ரூபாயில இருக்கு. எம்என்டம், கிராசிம், ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், என்டிபிசி, இந்துஸ்தான் பேங்க், டைட்டன், எஸ் பேங்க் எல்லாமே இன்னைக்கு டாப் லாசஸ்ல இருக்காங்க. அடுத்து இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சன் ஃபார்மா, எஸ் பேங்க், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க், டிசிஎஸ், ரிலையன்ஸ், ஆர்காம்,
ஹிந்துஸ்தான் யூனிலீவர், இன்ஃபி எல்லாமே வந்து வேல்யூல மோஸ்ட் ஆக்டிவா இருக்காங்க. வால்யூம்ல மோஸ்ட் ஆக்டிவா இருக்கிறது ஆர்காம், எஸ் பேங்க், சன் ஃபார்மா, இன்ஃபி பீம், சுஸ்லான், ஐடியா, ஜேபி அசோசியேட், பேங்க் ஆஃப் பரோடா, சவுத் பேங்க், அசோக் லீலன். ஸோ இவங்க எல்லாம் வால்யூம்ல டாப்ல இருக்காங்க. 52 வீக் ஹையில குறிப்பிட வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு 10 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் ஹையை டச் பண்ணிருக்கு. ஆட்டோ ஃபார்மா, எலக்ட்ரோ ஸ்டீல், ஜிஎஸ்எஸ் இன்ஃபோடெக், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், அதுக்கப்புறமா ஐசிஐசி லிக்விட், லிக்விடிட்டி ஈடிஎஃப், டெக்னோ, துல்சி, விகாஸ், ஈகோடெக் லிமிடெட், விப்ரோ, இது எல்லா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே 52 வீக் ஹை டச் பண்ணியிருக்கு. 52 வீக் லோவஸ்ட் டச் பண்ண ஸ்டாக்ஸ் மொத்தம் 67 ஸ்டாக்ஸ். அதில் கவனிக்கிற ஸ்டாக்ஸ்னா கண்ட்ரோல் பிரிண்ட் லிமிடெட், அதுக்கப்புறமா கணேஷா இன்டர்நேஷ்னல், ஐ திங்க் சன் ஃபார்மா இன்றைக்கி அகெயின் 52 வீக் லோவான்னு பார்ப்போம், விசாகா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், அதுக்கப்புறமா நியூலேண்ட் லெபாரிட்டிஸ், சன் ஃபார்மா, ஸ்ரேயா ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் லிமிடெட். ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே டைம் டெக்லோ பஸ்ட், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து 52 வீக் லோவை வந்து இன்றைக்கி டச் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு குளோபல் ட்ரெண்டில் இல்லை. ஸோ இப்போ நம்ம பார்த்தது இந்த பேசிக்கான மார்க்கெட்டு. தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர், ஓகே, க்ரூட் ஆயில் வந்து 89 புள்ளிகள் உயர்ந்து 3816 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டு 79 புள்ளிகள் குறைந்து 30827 தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு அகெயின் நாளைக்கு ஆர்பிஐ டேட்டா இருக்குது, ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். மற்றபடி இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து நிறைய டேட்டாஸ் வருது, எலெக்ஷன் ரிசல்ட் வருது, அப்புறம் வந்து எஃப்இடி சந்தித்தல் மீட்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறது, மார்க்கெட் இறங்கும் போது நம்ம கொஞ்சம் ஓவர் லிமிட் எடுக்காமல் பார்த்துக்கிறதெல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் ஆன் டைமில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் புதுசாக ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இல்லை ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கிற கம்பெனியை விட ஒரு பெட்டர் கம்பெனியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான ஆன்ட் சாஃப்ட்வேரில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்போஷர்ஸு, ப்ரோக்கரேஜ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரோட நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை கொண்டு போகும்போது இன்னுமே உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நன்றி. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்போ இல்லை மெயிலோ டெக்ஸ்ட்டோ அனுப்புங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் எ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ.